சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் இன்று மாலை 6:40 மணியளவில் நிலவின் தென் துருவ பகுதியில் தரையிறங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மூத்த விண்வெளி ஆய்வாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி தர கேட்கலாம். ஜெயலானி, விவரம். வணக்கம் மாலதி. அதாவது சந்திரயான் 3 விண்கலம் என்பது இன்று மாலை சரியாக 6:40 மணிக்கு நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ ஆராய்ச்சி மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று நம் பெங்களூரில் இருக்கக்கூடிய கமாண்டிங் ஸ்டேஷன், அதாவது கட்டளை மையம் எனப்படக்கூடிய அந்த பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்துதான் இதுக்குள்ளாகவே அதாவது 500 மேற்பட்ட விஞ்ஞானிகள் அந்த இஸ்ரோவில் இருந்து டைரக்டாக ஆர்பிட்டர் மூலியமாக வரக்கூடிய சிக்னலின் அடிப்படையில் லேண்டர் எங்கு தரையிறங்கப்படுகிறது உள்ளிட்ட அனைத்து விதமான தகவல்களையும் பெற்று கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் இன்று சரியாக 6:40 மணிக்காக விக்ரம் லேண்டர், அதாவது தரையிறங்கி களம் என்பது நிலவில் தென்துருவ பகுதிகளில் இறங்கப் போகிறது. இந்த வந்து முழுவதுமாக மூத்த உலக நாடுகளிடையிலேயே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நிலவில் இதற்கு முன்னதாக 3 நாடுகள் சாஃப்ட் லேண்டிங் என்ற முறையில் தரையிறக்கி இருக்கிறது. ஆனால் நாம் 4வது நாடாக தென்துருவ பகுதிகளில் தரையிறக்கி வெற்றி கண்டோமே, ஆனால் அது 4வது நாடாக நாம் தடம் பதிப்போம். அது மட்டுமில்லாமல் தென்துருவ பகுதிகளில் நாம் தரையிறக்கும் பட்சத்தில் உலக நாடுகள் மத்தியில் நாம் தான் முதல் நாடாக கருதப்படுவோம். இது இந்தியாவிற்கு உலக நாடுகள் மத்தியில் பெருமையை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கும். தற்போது இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதிக்கு பின்பாக தான் இந்த கமாண்டிங் ஸ்டேஷன், அதாவது வீரமுத்துவேல் என்ற திட்ட இயக்குநரின் அடிப்படையிலான விஞ்ஞானிகள் குழு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இங்கிருந்துதான் இஸ்ரோ, அதாவது நிலவில் இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டர் ஆர்பிட்டர் மூலமாக தகவல்களை பெற்று இந்த கட்டளை மையத்திற்கு அனுப்பப்படும். அனைத்து கட்டளைகளுமே இங்கிருந்துதான் மற்ற பகுதிகளுக்கு நமக்கு தகவல்களாக கிடைக்கப்படுகின்றன. இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் பார்த்தோமேயானால் நமக்கு சரியாக தெரியும். சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் உலக நாடுகளை எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழலில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வை பொறுத்தவரை உலக நாடுகள் இந்தியாவை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த சந்திரயான் 3 திட்டம் வெற்றி கொண்டால் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் பெருமை என்பது மிகவும் ஓங்கி இருக்கும். அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது இன்று அதற்கான நடவடிக்கை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி காணொலி காட்சியிலாக வாயிலாக கலந்து கொள்ள உள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இந்த பகுதிகளில் நேரில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. அதே போன்று கர்நாடக பகுதியைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் அதே போன்று துணை முதலமைச்சர் ஆகியோரும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக நமக்கு முதற்கட்ட தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது. இந்த சந்திரயான் 3 என்பது 6:40 மணிக்காக வெற்றி பெற்றது, சரியாக 6:40 மணிக்காக நிலவில் தரையிறங்கி வெற்றி பெற்றது என்றால் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் பெருமை கை ஓங்கி இருக்கும். இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் ஒட்டுமொத்தமாக அந்த கடைசி 15 நொடிகளையும், திக் திக் நிமிடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி 15 நொடிகளையும் உற்று நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். சரியாக 2 மணிக்கு மேலாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் இதற்குள்ளாக அனுமதிக்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்குள்ளாக அனுமதிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக கடைசி 1.5 மணி நேரத்தில், அதாவது விக்ரம் லேண்டர் 6:40 மணிக்காக தரையிறங்கும் பட்சத்தில் அதற்கு முன்னதாக கடைசி 1 மணி நேரத்திற்கு முன்னதாக அது தொடர்பான அனைத்து தகவல்களும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். அது தொடர்பான தகவல்கள் அனைத்தும் நமக்கு வழங்கப்படும் என்பது போன்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்திற்கு உள்ளாக தான் தற்பொழுது விஞ்ஞானிகள் அனைவரும் தற்பொழுது அந்த விக்ரம் லேண்டர் எங்கு இருக்கிறது, எந்த பகுதியில் தரையிறங்க போகிறது என்பது தொடர்பான அனைத்து கட்டளைகளையும் பெற்று தற்பொழுது அந்த விக்ரம் லேண்டர் குறித்து உரிய தகவல்களை கண்காணித்து வருகின்றனர். ஜெயலானி, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.